நேற்று வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து டிமாண்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் சினாரியோ வந்திருக்கு. ஆனால் இந்த புல்லிஷ் ஒரு கேண்டலோடு நின்றுடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷாக தான் வரணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்றைக்கி வேறு நம்மளுக்கு வீக் வெள்ளிக்கிழமை வேறு, ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை, ஸோ இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகணும். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த லோவை உடைக்காமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று ட்ராவல் ஆகி நின்றுணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டு நாளைக்கு நாள் இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் வால்யூம் இருக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷனை முடிச்சுட்டு ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும், இது புல்லிஷ் தான் எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 28,500, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சப்ளை ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த சப்ளை ஏரியாவை உடைக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியா உடைச்சாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் 25,800 உடச்சிட்டு இன்னும் மேலே போனால் ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சாதாரணமாக உடைக்கக்கூடாதுங்க, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக பார்த்து உடைக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக போகும், ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டல் போட்டதுனால ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ தூள் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வந்து நம்மளுக்கு 25,747 போயிட்டு க்ளோஸ் வந்து 25,500 போய் க்ளோஸ் வச்சிருக்கு, 582 போய் க்ளோஸ் வச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டிமாண்ட் ஏரியாவில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை, ஓகேங்களா? ஆனால் இந்த புல்லிஷ் வந்து தொடரணும், ஓகேங்களா? ஸோ பிடிசி மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா பம்ப் ஆகிருக்கு. ஸோ ஆல்ட்காயின்லாம் பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகிருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு டாமினன்ஸும் பார்த்திங்கன்னா பம்ப் ஆகியிருக்கு, ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸாக பம்ப் ஆகிருக்கிறதுனால தான் பிடிசியும் பம்ப் ஆகிருக்கு, டாமினன்ஸும் பம்ப் ஆகிருக்கு. ஆல்ட் என்ன போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகாமல் அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி வந்து பம்ப் ஆகணும், அதே மைண்ட் வால் கேப்பில் வந்து நம்மளுக்கு டாமினன்ஸு கீழே கிராஷ் ஆகணும், ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ளை ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு இது ஒரு கிராஷுக்கான சினாரியோ இன்னும் காட்டலை, ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராஷுக்கான சினாரியோ காட்டணும் எப்போ அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த மேபி இந்த ஒரு ஹை போயிட்டு திரும்ப வந்து இந்த லோவை வந்து உடச்சிதுன்னா ஓகே கிராஷுக்கான சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ உடச்சிதுன்னா அது வந்து ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகும். இப்போ கிராஷ் ஆகிட்டு ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லோவுக்கு வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு அதாவது டாமினன்ஸோட லெவல் வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆகி கீழே வர பட்சத்தில் பிடிசி நம்மளுக்கு வந்து பம்ப் ஆகி மேலே போகிற பட்சத்தில் தான் ஆல்ட் எல்லாமே பெரிய லெவலில் பம்ப் ஆகும், ஓகேங்களா? ஸோ பிடிசி டாமினன்ஸு கீழே வராத பட்சத்தில் நம்மளுக்கு ஆல்ட் எதுவுமே பெரிய லெவலில் பம்ப் ஆகாது, வெயிட் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ பிடிசி இன்கேஸ் பிடிசி மட்டும் மேலே போயிட்டு ஆல்ட் காயின்லாம் எதுவுமே மேலே போகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு டாமினன்ஸில் தான் பிரச்சனை இருக்கும், சரிங்களா? ஸோ டாமினன்ஸு கீழே வரணும், கீழே வந்தால் தான் ஆல்ட்டு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாமினன்ஸை வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போது டாமினன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேபி இது வந்து இங்கே டிமாண்ட்லேருந்து இப்போ வந்து க்ரீன் கேண்டல் கேண்டல் வந்துச்சப்போ இன்னும் இது அப்படியே மேலே போகமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ க்ரீன் கேண்டல் கேண்டல் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையஸ் வந்திருக்காங்க, அதாவது பையஸ் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பையஸ் வந்திருக்காங்க, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்லர்ஸு வீக் ஆகணும், ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வீக் ஆன பிறகு தான் நம்மளுக்கு பையஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் எடுத்து மேலே போவாங்க, சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு இன்னொரு ரெட் கலர் கேண்டல் வரணும். அந்த ரெட் கலர் கேண்டல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டலாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வீக்கான ரெட் கலர் கேண்டலாக இருக்கணும், ஓகேங்களா?
ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரணும். அந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேண்டலை தாண்டி போய் மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று க்ரீன் கலர் கேண்டில் வந்தவொடனே உடனே ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தோம்னா ஐயோ என்ன ப்ரோ அப்படி அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. ஸோ ஒரு ரெட் கலர் கேண்டில் வரணும், வந்துதான் அப்போ தான் வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது தெரியும், ஓகேங்களா? ஒருவேளை ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த லோவியும் கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா அப்போ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது அர்த்தம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரணும், அந்த கேண்டில் வந்து அந்த ரெட் கலர் கேண்டிலை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி இன்னும் வரல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸான ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில், அந்த ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் அதாவது ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸை பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடித்தாங்களா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இன்னும் அடிக்கலை, ஆனால் பையர் கொஞ்சம் ரியாக்ட் ஆகியிருக்காங்க, ஆனால் பெரிய லெவலில் அடிக்கலை, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ளை ஜோனை உடைக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டாக உடைக்கணும், சரிங்களா? உடைச்சா மட்டும் தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும். ஸோ அப்போனா என்னப்பா இன்னும் மறுபடியும் ப்ரைஸு கீழே வருமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்து வீக் ஆகணும், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் கேண்டில் வரணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரணும். ஸோ இன்னொரு ரெட் கலர் கேண்டில் வந்து அந்த ரெட் கலர் கேண்டலில் அடுத்து வர க்ரீன் கலர் கேண்டில் வந்து உடச்சி போகணும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ புரியுது ப்ரோ அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெட்டு க்ரீன் மாற்றி சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. இன்கேஸ் இது புரியலனா இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்கள், பின்னாடி போயிட்டு ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் கேட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரெட் கலர் கேண்டில் வந்து செல்லர்ஸு, க்ரீன் கலர் கேண்டில் பையர்ஸு. ஸோ இப்போ வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க, இந்த க்ரீன் கலர் கேண்டலை பார்க்கும்போது பையர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளுக்கு இப்போ என்னென்னா மறுபடியும் ஏதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் வரணும், அந்த ரெட் கலர் கேண்டில் வந்ததுன்னா அந்த ரெட் கலர் கேண்டலை க்ரீன் கலர் கேண்டில் வந்து உடைச்சிட்டு மேலே போகணும், சினாரியோ ஒன்று. இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபாலோ அப் கேண்டில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து மேசிவாக வந்து இந்த ஹையெல்லாம் கட் பண்ணி மேலே போகணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் ஏன்னா டிமாண்டை தொட்டதும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஆக்ரோஷமாக வெளியில் வரணும், ஓகேங்களா? செல்லர்ஸை போட்டு எப்படி சொல்கிறேன் அடிச்சுட்டு வெளியில் வரணும் அவங்க, ஓகேங்களா? செல்லர் ஸ்ட்ரென்த்தானா இருக்கும்போது பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கக்கூடாது. டிமாண்ட் ஏரியாவில் பையர்ஸ் வீக் ஆனாங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ப்ரை அந்த டிமாண்ட் ஏரியாவை உடச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் நான், சரிங்களா? ஸோ ஒரே இந்த வெறும் இந்த ஒரு சிங்கிள் க்ரீன் கலர் கேண்டலை பார்த்துட்டு ஆஹா அதுதான் ப்ரைஸ் நல்லா மேலே போகுது அப்படின்றத நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸை பார்க்கணும், கண்டினியூ ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். ரியாக்ஷன்ஸை வச்சு ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கேண்டல் ஃபார்மேஷனும் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டல் ஃபார்மேஷன்ஸில் என்ன எப்படி என்ன எதுன்றது தெரியணும்னா, ஸோ நான் டெக்னிக்கல் கோர்சஸ் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள், கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க, ஓகேங்களா? ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போகணும், இல்லை ரெட் கலர் கேண்டிலே ஃபார்ம் ஆகி கீழே வந்ததுன்னா அடுத்து வர க்ரீன் கலர் கேண்டில் வந்து அதை உடச்சிட்டு மேலே போகணும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இங்கே என்ன நடக்குதுன்றது, சரிங்களா? ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-50 சொல்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக வந்து ஃபார்ம் ஆகின்னு இருக்காங்க. ஸோ இன்னும் புல்லிஷ் அதாவது என்னென்னா பையஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்களான்றது மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பையஸ் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஏரியாவில் பையஸ் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் பையஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு இல்லைன்னா இந்த ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் வால்யூம் இருக்காது, ஸோ அதே இடத்துல தான் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ வைக்க ஃபார்ம் ஆயினுக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பில் ஃபார்ம் ஆயினுக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா என்னப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டாப்ன்றது ஒரு ரிவர்சல்கான சைட், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இப்போ இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த வாரம் முடியறதுக்கு. ஸோ ப்ரைஸ் மேபி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இதே இடத்துல முடிச்சிட்டான்னா அடுத்த ரெண்டு நாள் மேலே கீழே வச்சுட்டு இதே இடத்துல முடிச்சிட்டா அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவான ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் வந்துடும். ஸோ நான் அடுத்த வாரம் கேண்டல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸு கடகடகடன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்லி இந்த இதுக்கப்புறம் அதாவது டிமாண்ட் ஏரியாவை தொட்டது பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லி கேண்டலையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டலும் பார்க்கணும். ஒவ்வொரு நாளோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றதும் நம்ம வந்து ரெகுலராக பார்க்கணும், சரிங்களா?
பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு மேலே போக போகிறான்றது. ஸோ ஆனால் என்னோட சினாரியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ரைஸ் ஃபாலிங் வெட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் சரிங்களா. இதை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போய் இந்த 31,000 போவான், நான் வந்து டோட்டலாக அப்படியே புல்லிஷ் ஆயிடுச்சு, மார்க்கெட்டே டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. இந்த 31,000 விற்கு தான் என்னோடய டார்கெட், இந்த 31,000 விற்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். நான் திரும்ப சொன்னது தான் நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன், 30,000 மேலே ஒவ்வொரு 1000 பாயிண்ட்லேயும் செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஏன்னா நம்மளுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37,000லேருந்து 41,000 இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, சாரி 37,000லேருந்து 48,000 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லியோட சப்ளை ஏரியா இருக்குது ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா $30,000 மேலே போக ஒவ்வொரு 1000 பாயிண்ட்லையும் நம்மளுக்கு செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே தான் இருப்பாங்க சரிங்களா, ப்ரெஷர் பண்ணி மார்க்கெட்டை கீழே ஊழ்த்துக்கினே தான் இருப்பாங்க. ஸோ இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து என்ன நடக்கணும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டம்ப் கொடுக்கணும், அது நம்மளுக்கு 15,000 உடைக்கணும். 15,000 உடைச்சா மட்டும்தான், 15,000 உடைச்ச பிறகு தான் நம்மளுக்கு இந்த பியர் மார்க்கெட் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ரேலி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அந்த ரேலி பார்த்தீங்கன்னா நான்ஸ்டாப்பாக மேலே போய் அந்த ரேலி, அதாவது 15,000 கீழே ஒரு விக்காது ஆகணும் அட்லீஸ்ட் ஓகேங்களா, அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு விக்காது போகணும் சரிங்களா. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற ரேலி தான் ஆல் டைம் ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போகும், நல்லா வேகமாக போகும், உடச்சிட்டு மேலே போகும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லைக்கே வரலங்க, வெறும் 80-100 லைக் கூட வரல சரிங்களா. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் 200 லைக் எதிர்பார்க்குறேங்க. ஸோ கொடுப்பீங்க அப்படின்றத நான் தெளிவாக நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் அந்த இது புரிஞ்சுதான் மட்டும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது சொன்னால் பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சுதான் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கடைசி என்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.